அருள்தனை தருகின்ற நாள் இதுவே ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அருள்தனை தருகின்ற நாள் இதுவே புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோ அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோ அவரெல்லாம் சென்று அவரை வணங்குவோம் அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம் ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அருள்தனை தருகின்ற நாள் இதுவே உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தெரிந்தார் அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்பொறித்தார் அவர் வழியாக அருளை தந்தார் திருவுளப்படியே அனைத்தும் செய்தார் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார் மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார் மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார் ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அருள்தனை தருகின்ற நாள் இதுவே ஆண்டவர் படைத்த நாள் இதுவே அருள்தனை தருகின்ற நாள் இதுவே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கனவின் மன்னன் புனித சூசேப்பருடைய அன்பு பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் அடைக்கலம் கொண்டிருப்பவர்களே இவர் கற்பின் பாதுகாவலர் கல்வியின் பாதுகாவலர் கண்ணியர்களின் பாதுகாவலர் நர்மரணத்தின் பாதுகாவலர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் இத்தகைய ஒரு பெயரும் புகழும் இவருக்கு கிடைக்க காரணம் என்ன இவருக்கு இத்தகைய புயரும் புகழும் எங்கிருந்து கிடைத்தது என்று பார்த்தோம் என்றால் இரண்டு காரணங்களை நாம் கூறலாம் முதலாவது இவர் அன்னை கன்னிமரியானுடைய கணவர் இரண்டாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார் ஆகவேதான் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கனவின் மன்னன் புனித சூசையப்பருக்கு இத்தகையதொரு புகழும் ஆட்சியும் இவரை நாம் நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்க நிச்சயம் நாம் பேறு பெற்றிருக்க வேண்டும் இவரிடம் விளங்குகின்ற அந்த நற்குணங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நிச்சயம் நாம் அவருடைய பாதுகாவலில் இருப்பவர்கள் என்பதை இந்த உலகு அடையாளம் காண்டுகொள்ளும் இவர் ஆண்டவருடைய இயேசுவினுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார் அன்னை மரியாள் மட்டும் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தந்தையின் திருவுளத்திற்கு கீழ்ப்படுத்தவில்லை மாறாக அவருடைய கணவரான புனித சூசையப்பரும் கனவிலே அந்த வானதூதரால் செய்து சொல்லப்பட்ட பொழுது அதை எழுந்து சென்று இது உண்மையோ இல்லையோ என்றெல்லாம் அவர் ஆய்ந்து பார்க்கவில்லை ஆராய்ந்து பார்க்கவில்லை மாதாக இது ஆண்டவருடைய திருளம் என்று அதை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார் மனைவி மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இந்த நம்முடைய கனவின் புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிறார் கடின உழைப்பாளி ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த கடின உழைப்பை கற்றுக் கொடுத்தவர் அது மட்டுமல்ல அந்த தந்தையினுடைய நம்பிக்கையை இவர் பெற்றிருந்ததால் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தந்தையாகிய கடவுள் இவருடைய பாதுகாவலிலே ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம் அதுக்குத்தான் உதாரணமாக நம்முடைய திவ்ய நற்கருணை பேழையை கூட கூறலாம் அந்த திவ்ய நற்கருணை பேழை அன்னை மரியாள் அதனுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த அவற்றை பாதுகா இவர்கள் இருவரையும் பாதுகாப்பவராக அந்த சாவி போன்று புனித சூசையப்பர் இருக்கிறார் ஆகவே அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே
புனித சூசையப்பினுடைய நவநாளாக இன்று நாம் அவரிடம் விளங்கிய இத்தகையதொரு மேலான பண்புகளை நமதாக்கிக் கொள்ள வர வேண்டுவோம். தொடர்ந்து நம்முடைய கணவின் மன்னன் புனித சூசையப்பர் நமக்காக பரிந்து பேசுவார். அன்பிமிக்கவர்களே, இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். வார்த்தையால் நமக்கு உணவளித்த ஆண்டவர் இதோ இந்த திவ்ய பலியின் வழியாக தன்னுடைய உடலையே நமக்கு உணவாக தர இருக்கிறார். ஆகவே இந்த தெய்வீக பலியிலே கலந்து கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீர்யம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீர்யம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவர் தூயவர், நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதன், பரிசுத்த ஆதியுடன் தந்தை இறைவனின் பாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே.
அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனம் 1-8 இறுதியாக. அரியணையில் வீற்றிருந்தவரது வழக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதுதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்து எவராலும் இயலவில்லை. சிறுலேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அல்லாதே யூதர் குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகமெங்கும் அனுப்பப்பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வழக்கையில் இருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களுக்கும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புது பார்வையே என் காதில் புது கீதமே என் நெஞ்சில் புது தேடலே என் நினைவில் புது எண்ணமே இயேசு என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா என் கண்ணில் புது பார்வையே புது பார்வையே என் காதில் புது கீதமே புது கீதமே என் நெஞ்சில் புது தேடலே புது தேடலே என் நினைவில் புது எண்ணமே இயேசு என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா இயேசு என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா செவி மூலம் உன் வார்த்தை மனம் வந்தது மனம் வந்தது எந்த மனம் வந்தது அதில் செவ்வானம் போல் என்னில் ஒளி படர்ந்தது ஒளி படர்ந்தது என்னில் ஒளி படர்ந்தது
செவி மூலம் உன் வார்த்தை மனம் வந்தது மனம் வந்தது எந்தன் மனம் வந்தது அதில் செவ்வானம் போல் என்னில் ஒளி படர்ந்தது ஒளி படர்ந்தது என்னில் ஒளி படர்ந்தது இருள் நேரம் நான் பார்த்து ஏமாந்தவை இருளில் ஏமாந்தவை இருள் நேரம் நான் பார்த்து ஏமாந்தவை இருளில் ஏமாந்தவை பொது பொருள் பெற்றது என்னில் புதுமை பிறந்தது இயேசு என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா இயேசு என்னில் குடி கொண்டதா நான் உயிர் வாழ உயிரானதா என் கண்ணில் புது பார்வையே என் காதில் புது கீதமே Alleluia, 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 Alleluia. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவுடனும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவனே மாட்சி உமக்கே பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21-43 முடிய இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதையெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ போய் நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு
யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிடுவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு இச்சிறுமி இருந்த இடத்துக்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்களை பார்ப்பதற்கு ஒருவரிடம் காத்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோடு பேசுவது, உங்களை பார்ப்பது, உங்களோடு இந்த நாளை செலவழிப்பது. 4 புதிய குருக்களின் அபர்விதமான ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கன்னி குருக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். கடற்கரையில் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களை சந்திக்க சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நெருடலான விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு பயங்கரமான வார்த்தை, பாசிட்டிவ் அப்படின்னாலே பயந்துடுறாங்க. முன்னாடி பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் அப்படின்னா ஓகே. இப்போ பி பாசிட்டிவ் போய் கொரோனா பாசிட்டிவ்னால் எல்லாருக்கும் டர்ராகுது. அப்படி தானே பிரதர் பேசிகிட்டு இருந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கொரோனா அப்படின்னோடனே சேரில் ஸ்ட்ராங்காக அப்படி உட்காந்துருந்தவங்க லைட்டாக முன்னாடி வந்து, ஐயையோ, அவர் நோய் நீங்கி நலம் பெற்றார், ஆண்டவர் அவரை தொட்டுட்டார், அவர் குணப்பெற்று தான் இங்கே வந்திருக்கிறாரு, ஆண்டவர் நிறைவாக அவர் ஆசிர்வதித்தார். அதில் அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் நம்ம கண்ணுமில் இருக்குது, எல்லாம் இருந்து நம்பி அப்படியே வந்து உட்காந்துருக்கோம். ஆமாம் நண்பர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11:1 இவ்வாறு சொல்கிறது, விசுவாசம் என்றால் என்ன? கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நீங்களும் நானும் இயேசு யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் கை தூக்கியிருக்கேன், இல்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்க்கல. ஆனால் ஆண்டவரை நாம் காணவில்லை என்றாலும் காணாமல் விசுவசிப்போன் பேரு பெற்றோர் என்று சொன்னார் இல்லையா, தோமையார் 2 வருஷத்துக்கு முடி சொன்னது. நம்மெல்லாம் பார்க்கவே இல்லை, ஆனால் அவரை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அவர் இருக்கிறார். இதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். ப்ரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா? யாருக்காவது நோய் இருக்கா? பயந்துக்கிட்டு பதட்டமாக இருக்கீங்களா? இல்லை, ஆண்டவர் விருப்பமாட்டாக கூப்பிட்டுக்குவார். எல்லாரும் நம்பிக்கையோடு இருப்போம். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, நம்ம அவரை பார்க்கவே இல்லை, நம்பிக்கிட்டு இருக்கோம், அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். எனக்கு ஒரு நெருடல் மன வருத்தம், நான் அடுத்த வருஷம் இங்கே வரப்போ அங்கே போய் நிற்கணும், அங்கேன்னு பேசணும் ஒரு ஆசை. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவார். நம்மக்கிட்ட பொருட்செல்வம் இருக்குது, ஆனால் என்கிட்ட நான் ஒன்று பார்க்குறேன், ஜெபம் குறைவுன்னு நினைக்கிறேன். அதனால் நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க. அடுத்த வாட்டி நான் வர்றப்போ அங்கே நின்று தான் பேசணும், உங்களோட உரையாடணும், உறவாடணும். அதற்காக தொடர்ந்து ஆழ்ந்த ஜெபத்தை நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். விசுவாச ஆண்டு வந்துச்சு. அப்போ ஒரு லோகோ வெளியிட்டாங்க, ஒரு அடையாளம், அடையாளச்சு முத்திரை மாதிரி வெளியிட்டாங்க. அதில் கடல் அலைகள் மேலே படகு, அது மேலே ஆண்டவர் இயேசுவின் சிலுவை, இதுதான் அடையாளம் விசுவாச ஆண்டு. இது எதை குறிக்குதுனாக்க, இந்த கொரோனா காலத்தில் அலமலப்பு சலசலப்பு பயம் இதெல்லாம் இருக்குது, அது மேலே நம்ம தான் திரு அவை, நம்ம அதில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மேலே என்ன இருக்குது? சிலுவை இருக்குது. அந்த சிலுவையை பற்றி கொண்டோன்னா, அந்த படகுல பயணம் செஞ்சோன்னா பத்திரமாக எங்கே போய் சேரணுமோ சேர்ந்துருவோம். நம்புறீங்களா? விசுவாசம் இருக்குதா? அதான் இந்த முத்திரை தான். 23 அருளப்பர் திருத்தந்தை அவர்கள் ஒரு புதுசாக திருத்தந்தையாக ஆனதுக்கப்புறம் நைட்டு பூரா தூங்கலும் இல்லையா, ஒரே அப்படியே பதட்டமாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு கிடந்தாரான். ஐயோ போச்சே, எப்படி நான் திருச்சபை நடத்த போகிறேன்னு தெரியலையே, இவன் மாபெரும் திருச்சபை, உலகத்தில் 30% மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆகும்னு அப்படியே போயிட்டு இருந்தாரான். அவங்க அம்மா அவரை பார்த்து, அவங்க அம்மா உயிரோடு இருந்திருக்கிறாங்க, அப்போ பார்த்து சொன்னாங்களாம், என்னப்பா அப்படி பதட்டமாக இருக்கிற, என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னார், அம்மா பெரிய திருச்சபை, நான் கட்டி எழுப்பணும், நான் காப்பாற்றணும், நான் வழிநடத்தணும். வேலையை பாரு, 2000 வருஷமாக தூயாவியார் வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு, அவர் சொல்கிற கடமைகளை செய்ய. அதான் நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு அந்த படகுல பயணம் செஞ்சோன்னா
சென்று சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துரும். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனித அகுஸ்தினார் சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். அதில் இயேசுவையும் அந்த உடன்படிக்கை பேழையையும், நோவா பேழை இருக்குல்ல, நோவா பயணம் பண்ணி போனாங்கல்ல, அதையும் கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி எழுதியிருக்கார். என்ன சொன்னார்னாக்க, யாரெல்லாம் அந்த நோவா பெட்டகத்தில் இருந்தாங்களோ அவருடைய குடும்பத்தினர் மற்றும் விலங்குகள் பறவைகள் எல்லாம் போச்சு இல்லையா, அதில் யாராவது செத்து போனாங்களா? இல்லை, அதுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் பத்திரமா போனாங்க. ஆக இயேசுவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அந்த இரத்த கோட்டைக்குள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. நீங்களும் நானும் கொரோனாவோ திறனாவோ மரணாவோ எது வந்தாலும் பயப்பட தேவையில்லை. யாருக்குள்ளே இருக்கணும்? இயேசுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக நான் மாஸ்க் போட வேணாம், சானிடைஸ் போட வேணாம், பாதுகாப்பு இல்லாமல் கொரோனாவில் ஒன்று கட்டி பிடிங்கன்னு சொல்லலை, புரியுதா? அதையும் செய்யணும், முன்மதியோடு செயல்படணும், விசுவாசத்தோடு இருக்கணும். பயத்தோட பதட்டமாக அப்படியே போயிட்டு இருந்தால் விளங்காது, அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும், சரிங்களா? ஆக இயேசுவுக்குள் பயணம் செய்தோம் என்றால், இயேசுவுக்குள் இருந்தோம் என்றால், இயேசுவில் விசுவாசம் வைத்திருந்தோம் என்றால், அந்த இற இறக்கத்தின் வாய்க்கால் நம்மளை அழைத்து செல்லும். ஆண்டவரை நம்மை ஒரு நாள் சந்திக்க வைக்கும். இன்றைய நர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது, ஒரு கணவனும் மனைவி என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட போனாங்க. கணவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போடி அப்படின்னாரு. கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா டாக்டர் செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு, ஐயோ அம்மா கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்க, நான் 12 நேரம் கூட தலைவர் தாங்க மாட்டார், 12 நேரத்துக்குள்ளே அவருக்கு என்னென்ன வேணுமோ செய்யறதெல்லாம் செய்யுங்க, பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இந்த கணவருக்கு ஒரு பதட்டம் பயம் வராங்க. கணவர் வந்தார், வீட்டில் உட்காந்தார், இல்லை பார்த்தார், கீழே பார்த்தார், என்னடி அவ்வளோதான் நம்ம கதை, எனக்கு கொஞ்சம் உன் கையால் கடைசியாக அந்த நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு போயிட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன பண்ணுச்சு இந்த அம்மா, அந்த தலைவர் தான் நாளைக்கு போயிடுவார் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு கோழியை பிடிச்சி டப்புன்னு வெட்டி கடந்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருச்சு. தலைவர் மதியம் ஒரு 12 மணியை போல் வெள்ளை சோறப்பட்டு நல்லா ஒரு கட்டு டும்மு டும்முன்னு கட்டி முடிச்சு முடித்தார். அப்படியே இருந்தார். ஒரு 6 மணி வாக்கில் சாயந்தரம் இன்னொரு ஐடியா வந்துச்சு. ஏண்டி நீ கோதுமை அல்வாடை நல்லா பண்ணுவேன், அதை கொஞ்சம் கொடுத்தினாக்கா சாப்பிட்டுட்டு அப்படி இனிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னாரு. இந்த அம்மா சரி போய் தொலையுது, இனிப்பாக அனுப்பி வைப்போன்ட்டு அதையும் கிண்டுச்சு. ஒரு சொட்டு கூட வைக்காமல் அந்த அம்மா கூட வைக்காமல் எல்லாத்தையும் நக்கிட்டான் அந்த ஆள், எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுவும் போச்சு. நைட்டு 11 மணி இருக்கும், இந்த அம்மா தூங்குது, இந்த ஐயா குத்துக்கம் வருமா, பக்கு பக்குன்னு இருந்துச்சா, திருப்பி அவளை எழுப்பி உன் கையால் முறுமுறுன்னு ஒரு தோசையை சுட்டு கொடுத்தினா திண்டுச்சது. ஐயோ அம்மா வேலையை பாரியா, நாளை காலை எழுந்திரிச்சு சொந்தக்காரங்களை சொல்லணும், மாலைக்காரங்க சொல்லணும், இந்த மேலத்துக்கு சொல்லணும், அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீ ஒருத்த உனக்கு என்ன காலையில் ஏந்திரிக்கிற வேலை கூட இருக்கா, காலையில் ஏந்திரிக்கணும், நீ வாடு போவியா அப்படின்னு சொன்னிச்சு. அன்பர்களே, சகோதரர்களே, இன்றைய நர்ச்சைகளை நாம் பார்த்தோம். ஒரு சிறுமி யாயுருடைய மகள் இறப்பதை பற்றி சிந்தித்தோம், வாசிக்க கேட்டோம். என்னோடு சேர்ந்து இன்று 2 நிகழ்வுகளை சிந்திக்க உங்களை அழைக்கின்ற 2 நிகழ்வுகள் வருது, பார்த்தீங்களா? ஒன்று யாயுருடைய மகள் உடம்பு சரியில்லைனாங்க, கடைசி இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. இந்த செய்தியில் இடைச்செருகளாக இன்னொரு விஷயம் வருது. என்ன விஷயம்? ஒரு அம்மா 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் இருக்கிறது. 2 விஷயம் கடைசியாக ரெண்டத்துக்கும் ஒரே ஒரு மையப்புள்ளியில் முடியும். அந்த மையப்புள்ளி என்னன்னு பிறகு பார்ப்போம். முதல்ல இந்த யாயுருடைய மகள் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, வராங்க இயேசுக்கிட்ட வந்து, அவர் ஐயா ஐயா என் பிள்ளை இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் தயசு வந்து நீங்கள்லாம் உலகம் பூரா நடிச்சது அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தொட்டதெல்லாம் துளங்குது, பிள்ளைங்கள்லாம் குணமாக வராங்க, இறந்தவங்க உயிர்க்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன், என் பிள்ளையும் இப்படி உடம்பு சரியாமல் இருக்கு, வந்து என் பிள்ளையை தொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போனார், போகிற வழியிலே செய்தி வந்துருச்சு, இந்த மாதிரி உன் பிள்ளை இறந்துருச்சு, ஐயாவை தொந்தரவு செய்யாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அவன் சுற்றி இருக்கவன்லாம் என்னென்னமோ சொல்லுவான், இது நடக்கும் அது நடக்கும், விடிய போது உடைய போது அழிய போது நாசமாக போகுது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், அவர் மேலே நம் கண்களை பதிய வைத்திருந்தால் எதுவும் நடக்காது. அதான் ஆண்டவர் சொன்னார், என் மீது கண்களை பதியவை, என் மீது நம்பிக்கையவை, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். போகிறாங்க. இன்னொரு சைடு ஒரு அம்மா அப்படியே பயந்து பயந்து வந்து தொடலாமா தொடக்கூடாமான்னு சொல்லி கடைசியாக ஐயாவை தொட்டுருச்சு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள் சொன்னார், என்னை தீண்டத்தகாதவராக தொடாதவராக எல்லாம் பார்த்தாங்க, திறந்துட்டு மாத்திரை வச்சுட்டு ஓடிடுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொன்னார். தொடுறதுக்கே வந்தார், ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் தொழுநோயாளர் ஆண்டவரை தொட்டாருன்னு பார்ப்போம். இங்கே அப்படி ரிவர்ஸு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளரை தொட்டார், இங்கே யாருக்கு உடம்பு சொல்லையோ அவங்க தொடுறாங்க. கரண்ட் நம்ம மேலே அடித்தாலும் நாம் கரண்ட்டை தொட்டாலும் என்ன, இப்போ ஒன்றே விஷயந்தான், சாக்கடிச்சிடும் அவ்வளோதான், புரியுதா? அதான் ஆண்டவரை நாம் தொட்டாலும் ஆண்டவர் நம்மை தொட்டாலும் ஒன்றே ஒன்று நடக்கும், குணம். நம்புறீங்களா? உங்களை தொட்டிருக்கிறாரா ஆண்டவர்?
சுகமான நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம கண்ணீரை துடைக்க தொட்டிருப்பார். உடம்பு சரியாத நேரத்தில் உன் நோயை தீர்க்கறதுக்காக தொட்டிருப்பார். கண்டிப்பாக இதை உணர்ந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே தொடுறாரு, இந்த அம்மாவுக்கு நோய் நீங்குது. கேட்குறார், யார் என்ன தொட்டார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க யார் தொட்டார்னு கேட்குறாரு. என்னட்டேருந்து வல்லமை வெளிப்பட்டதை நான் கண்டேன். ஆம், இந்த குருவானவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்டகரங்களால் தொடும்போது அவங்களோட எனர்ஜி வெளியேறுது. திருப்பி போய் அவங்க ஜெபிச்சா மட்டும்தான் திருப்பி அவங்க ரிஸ்வரம் சார்ஜ் போடுற மாதிரி. அவங்க ஜெபிக்காமலோ அல்லது திருப்பலி நிறைவேற்றாமலோ தனிப்பட்ட ஜெபத்திலையோ கட்டளை ஜெபத்திலையோ பங்கேற்கலைன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடும். போய் பேயெல்லாம் பார்த்தாக்கா என்ன வருது, இவங்களுக்கு நடக்க வந்துடும், பேய்க்கு நடக்காது. அதனால தான் அவங்க எப்போதும் ஜபத்திலேயே கட்டளை ஜபத்திலேயும் ஜபம் வழிபாடுகளில் இருப்பார்கள். உங்களை ஒவ்வொரு முறையும் தொடும்போது தங்கள் கைகளிலிருந்து அருளும் ஆசீரும் ஆண்டவருடைய திருக்கரமாக வெளியேறுவதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் கொண்டு வாங்க. ஒரே ஒரு மையப்புள்ளி, ஆண்டவர் சொன்னது என்ன, விசுவாசம். இந்த பெண், இந்த நோயில் 12 வருடமாக நோயில் பீடிக்கப்பட்ட இந்த பெண் ஏன் இயேச தொட்டாங்க, நம்பிக்கை. அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே எனக்கு குணம் கிடைக்கும். அதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இப்போ பேதுருவும் யோவானும் போகிறாங்க, அவருடைய நிழல் பட்டால் கூட குணமாகணும்னு அவருடைய அவர் போகும் வழியில் படுக்க வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஆம், ஆண்டவரின் அடியார்கள் அவர்களுடைய ஆடையை தொட்டால் கடவுள், இவங்களுக்கோ எனக்கோ அந்த ஆசீர்வாதம், கடவுள் உள்ளே இருக்கிறார், கடவுள் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் அவர்களை குணமாக்கும். ஆம், இந்த ரெண்டு பேருடைய மையப்புள்ளியும் இந்த ரெண்டு நிகழ்வுகளின் மையப்புள்ளியும் விசுவாசம்தான். விசுவாசத்தோடு அவர் வந்து இந்த குழந்தையை குணப்படுத்த சொன்னார். இந்த அம்மாவை வந்து விசுவாசத்தோடு வந்து தொட்டார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தை, சாரி, முதலாம் வாசகத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீங்க, எல்லோரும் கவனிச்சிக்கலான்னு தெரியல. கடைசியாக அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அதில் அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குற அந்த செம்மறியை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இவர் தான் அந்த உலகங்களை உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர். நம்ம தந்தையவர்களுடைய உடைகளில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அது மேலே வந்து இப்படி குத்தப்பட்டிருக்கும், ரத்தம் போயிட்டுருக்கும், மேலே கொடி பறந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் நீங்கள் இந்த முதல் வாசகம் கேட்டதோடைய பின்னணி, அதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆட்டுக்குட்டி யார், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு அவையும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது ரத்தம் பீரிட்டு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர் வரலாம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சான், தாக்கப்பட்டாலும் உயிரோடு இருந்தது. அது மேலே என்ன பறந்துக்கிட்டு இருந்துச்சு, வெற்றி கொடி பறந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் இறந்தார் உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கையை தான் இது தருகிறது. நாமும் நமது வாழ்வில் கஷ்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் வெற்றி கொடி நம் வாழ்விலும் பறக்கும். ஆஸ்திரேலிய நாட்டில் அதனுடைய தேசிய விலங்கு என்னன்னு தெரியுமா யாருக்காவது? ஆஸ்திரேலிய தேசிய விலங்கு என்ன, படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க. வெரி குட். ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு கங்காரு. ஈமு கோழி பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊர்லலாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய டிமாண்டாக இருந்துச்சு, கிலோ 3000-2000 கறி அப்படின்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோழி பார்த்துருப்பீங்களா, 3 விரல் தான் இப்படி தான் இருக்கும். கங்காரு பார்த்துருக்கீங்களா, அதுக்கும் 3 விரல் தான், பேக்கில் கிடையாது, அதாவது பேலன்ஸ் பண்ணிக்க. அது இந்த ஆஸ்திரேலிய நாட்டுடைய அந்த லட்சண்யம், அந்த முத்திரை நமக்கு கொடுக்குற செய்தி இது தான். இந்த கங்காருக்கும் இந்த ஈமு கோழிக்கும் முன் விரல்கள் தான் இருக்குது, பின்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி முன்னோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த விலங்குகள் நமக்கு செய்தி சொல்கின்றது. புரியுதா சொல்கிறது? ஆண்டவரை நோக்கி அவர் மீது தம் பார்வைகளை வைத்து முன்னேறி போயிட்டே இருந்தாக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். பின்னோக்கி போனால் என்ன செய்யும், கங்காறு ஈமு கோழியும் விழுந்துடும். நீங்களும் நானும் ஐயோ அப்படின்னாக்க உள்ளே போயிட வேண்டியதுதான். ஆண்டவர் தண்ணியில் நடந்து வராருன்ட்டு பேதுரு என்ன பண்ணார், நானும் நடந்து வரேன்னு போனார். மேலே பார்த்துக்கிட்டே போனார், ஆண்டவர் பார்த்துட்டே போனார், நடக்கிறார் போயிட்டே இருக்கிறாரு. கடைசி ஐயோ கடல் கடலா அது அப்படின்னாரு, லொபக்குன்னு உள்ளே போயிட்டார். இதான் என் கஷ்டம், கவலை, கண்ணீரை திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க, நீங்களும் உள்ளே விழுந்துருவீங்க, நீங்களும் நானும் சரி. ஆண்டவர் மீது நமது பார்வையை பதிய செய்து நம்பிக்கையோடு முன்னேறி சென்றோம் என்றால் போய்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11:1 என்ன சொல்லுகிறது, கண்ணுக்கு புலப்படாததை பற்றிய ஐயமற்ற நிலை. நாம் கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆண்டவரை நம்பினோம் என்றால், நமது பார்வை அவர் மீது பதிய வைத்து சென்றோம் என்றால், கொரோனாவோ எந்த பிரச்சனையோ துன்பமோ துயரோ எதுவும் என்னை எதுவும் செய்யாது. நண்பர்களே, சகோதரர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் கூட என்னோடு சேர்ந்து இந்த கொரோனா மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, முன்கள பணியாளர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க,
துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க, எதற்கும் பயப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவங்க முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் உள்ளார்ந்து ஒரு பயம், சின்ன பயம் இருக்குதான். இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து அந்த பயத்தை போக்க வேண்டியும், நம் உடலில் உள்ள சின்ன சின்ன உபாதைகள், பிரச்சனைகள், நோய்களை ஆண்டவர் எடுத்து போடும்படியாக நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். நண்பர்களே, கண்களை மூடுவோம். உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த உபாதைகளை இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு, எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இதிலிருந்து குணம் வேண்டும், ஆண்டவரிடம் உமது தொடல் எனக்கு வேண்டும் என்று கண்களை மூடி இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தொட்டால் எல்லாம் துலங்கும். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. நம் கண்களை ஆண்டவர் பதத்தில் ஒப்புவிப்போம். கண் உபாதை உள்ளவர்கள் ஒப்படைத்து ஜபிப்போம். கைகளிலே கால்களிலே பிரச்சனை உள்ளவர்கள் ஒப்படைத்து ஜபிப்போம். நம் இருதயத்தையும் உள் உறுப்புகளையும் அங்க அவயங்களையும் ஆண்டவிடம் ஒப்படைத்து ஜபிப்போம். என் ஆண்டவர் பெரியவர், இந்த நோயும் பிரச்சனையும் சிறியது என்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். அவரால் எல்லாம் கூடும். அவர் மீது என் கண்களை பதிய வைக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, எனது அங்க அவயங்களை தொட்டு குணப்படுத்த இந்த நேரத்திலே மிக கெஞ்சி மன்றாடுகின்றேன். யாக்கோபு திருமுகம் 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே நோய் உள்ளவன் ஆலயத்திற்கு செல்லட்டும், அங்கே எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது நோய் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொன்னீர. இதோ இந்த நேரத்தில் கூட நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை தொடும், உமது எண்ணெயால் எங்களை கழுவி பூசும். ஆண்டவரே, இந்த அங்க அவைகள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் எடுத்து போட்டு எல்லா நோயிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுதலை தரும்படியாக கெஞ்சு கொண்டாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்போரையும் மருத்துவர்களையும் முன்கள பணியாளர்களையும் ஆண்டவரே உம் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கூடிய விரைவிலே எங்களுக்கு மருந்தை கொடு, நீரே மருந்தாக எங்களுக்கு வாரும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை கொண்டாடுகின்றோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பொது வழிநடத்தலும் ஆசீர்வாதம் வல்லமையும் எங்க மீது இருப்பதற்கு கோடான கோடி நன்றி. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று சொன்னீரே. எந்த பிரச்சனையும் என் வீட்டையும், எந்த அபிபத்துகளும் ஆபத்துகளும் என் வீட்டை அண்டாதபடிக்கு ஆண்டவரே காத்து வழிநடத்தும். எங்கள் வீட்டை சுற்றி உமது வானதூதர்களை கொண்டு பாளையம் இறங்க செய்து ஆண்டவரை காத்து வழிநடத்தும். ஆண்டவரே, இரத்த கோட்டைக்குள்ளே இருப்பவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இருக்காது என்று சொன்னீரே. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம், உண்மையில் நுழைந்திருக்கிறோம். உமது பாறையான கற்பாறையான பின்னால் நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கேடயமாகவும் கவசமாகவும் இருந்து எல்லாவித பிரச்சனைகளும் இருந்தும் நோய்களில் இருந்தும் ஆண்டவர் வழி நடத்தினத்தில் கெஞ்சு மன்றாடுகின்றோம். ஸ்தோதிரம், ஸ்தோதிரம், ஸ்தோதிரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோதிரம் ஆண்டவரே, ஸ்தோதிரம். ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறீரே, எங்களுடைய நோய்களை எடுத்து போடுகிறீரே. அந்த கிருபைக்காய் நன்றி, ஸ்தோதிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். புதிய குருக்கள் தங்களது கரங்களை உங்கள் மீது உயர்த்தி இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றார்கள். நம்பிக்கையோடு தலை குனிந்து ஆண்டவருடைய ஆசீரை பெற தயவு செய்து அனைவரும் ஜெபிப்போம். தலை குனிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த சுகத்தை எங்களை கொடுத்து சொல்லும். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் முகத்தை உமிழ்ந்து திருப்பி உனக்கு நலமளிப்பாராக. உன் மாளிகையிலே அமைதியும் அன்பும் இரக்கமும் ஆண்டவருடைய வழக்கரமும் எப்போதும் இருக்கட்டும். Thank you.
அர்ப்பணம் செய்தே நிறைவா உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா சமர்ப்பணம் செய்தேன் இறைவா உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா சமர்ப்பணம் செய்தேன் இறைவா 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 ஒளியினை தேடும் விழிகளுக்கு நம்பிங்கை ஒளியை கொடுந்திட சமர்ப்பணம் 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 புன்னகை மலர்ந்த இதழ்களுக்கு குறையாத மகிழ்வை கொணர்ந்திட சமர்ப்பணம் 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 என்னை ஓர் கருவியாயேற்றிடுவாய் புது படைப்பாய் மாற்றிடுவாய் என்னை ஒரு கருவியாயேற்றிடுவாய் புது படைப்பாய் மாற்றிடுவாய் சமர்ப்பணம் செய்தேன் இறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே கன்னிமரியாடமிருந்து பிறந்தவும் திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணி புரிந்தார் அவ்வாறு நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசாய்ப்பாயின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர் தூயாவினுள்ளிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது ஆ
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த கொரோனா பெருந்தொற்றில் இறந்து போன 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அடியார்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் மறைமாவட்டத்தில் மரித்த குருக்களையும் எங்கள் முன்னாள்
மரித்த ஆயர்களையும் துறவிகளையும் பொதுநிலையினரையும் இரக்கத்தோடு ஒளிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும். இவ்வுலகில் வாழும் எங்களையும் இந்நீர் ஆசிர்வதியும். கடவுளின் கன்னித்தாயான பெரும் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடு நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்குபவரே, நீர்யம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர்யம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும்.
எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துவிட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், எனது ஆன்மா நலமடையும். வானக உணவே வாழ்ந்திடும் இறையே, வசந்தமே வாருமே, உண்மையின் உருவே உன்னத திருவே உளமதில் வாழுமே. பலியும் நீர்தானே, பகிர்வும் நீர்தானே, பணிவும் நீர்தானே, பரமம் நீர்தானே. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே, வசந்தமே வாருமே. நன்மை வரும் என்றே நினைந்து கொண்டு வந்தோ, என்னில் வரும் என்றே எங்கள் நல்லாயனே. நன்மை வரும் என்றே நினைந்து கொண்டு வந்தோ, என்னில் வரும் என்றே எங்கள் நல்லாயனே. தாகமெழும் மாத்துமம் தான் மீட்கும், தாகமெழும் மாத்துமம் தான் மீட்கும். தாயின் குணம் கண்டோம் கும்மீதிலே, சிலுவை பலியினிலே முழு மனதும் இணைந்திடவே, சிறகின் நிழலினிலே எம்மை முழுதும் அணைப்பவரே. வானக உணவே வாழ்ந்திடும் இறையே, வசந்தமே வாருமே, உண்மையின் உருவே உன்னத திருவே உளமதில் வாருமே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய புதிய குருக்களும் புதிய தியாகோன்மாரையும் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து கரகோஷம் எழுப்பி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒருவர் அல்லது இருவர் தான் குருக்களாகி கொண்டிருந்தார்கள். ஒரு சில நேரத்தில் ஒரு குருவானவர் கூட இல்லாமலும் ஒரு ஆண்டு இருந்தது. நாங்களெல்லாம் குருவாகும்போது 9 பேர் குருக்கள், அடுத்த ஆண்டு 5 குருக்கள் நமக்கு இருக்கிறார்கள். 5 தியாகோன்மார்கள் உருவாகி இருக்கிறார்கள். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த 4 குருக்களும்
நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய முதலில் இருக்கிற தந்தை வெனிட்டோ அவர்கள் புதுக்கோட்டை திரியிறதை ஆண்டவர் பங்கைச் சேர்ந்தவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அம்மா அப்பாவுக்கெல்லாம் உரைக்கணும், நாளைக்கு ஏன் பிள்ளை சாமியாராக வரணும்னு நமக்கெல்லாம் ஒரு தேவை, தூண்டுதல் வரணுங்கிறதுக்காண்டி தான். அது பக்கத்தில் ஃபாதர் அலெக்சாண்டர் இருக்கார், இவர் வேங்கடகுளம் பங்கைச் சேர்ந்தவர். தந்தை எரேமியாஸ் அவர்கள் ஆதனூர் பங்கைச் சேர்ந்தவர். தந்தை சந்தியாக, அற்புத சந்தியாக, அருமையான ஒரு குரு. அவர் ஆவுடையார் கோயிலுக்கு உதவி தந்தையாக வருகிறார். அவர் நம்ம கோட்டைக்காடு பங்கு வாழக்கொள்ளைய கன்னியாகொள்ளை கிராமத்தைச் சேர்ந்தவர். இந்த நாலு பேரையும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் கொடுத்த காரணத்தினாலோ என்னவோ, அவர்கள் பணி செய்கின்ற இந்த முதல் ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள்ளேயே இந்த நாலு பேருக்கும் பணி கிடைத்திருக்கிறது. ஒரு விருவிச்சூர், ஒருத்தர் ஆவுடையார் கோயில், ஒருவர் பாதர்குடி, இன்னொருவர் பட்டுக்கோட்டை. நம்முடைய திருத்தொண்டர் பிராங்கோ அவர்கள் வயலூர் பங்கிலே திருத்தொண்டர் பணியாற்ற போகிறார்கள். நம்ம ஊருக்கு பிரதராக வந்தவர் இப்போ தியாக்கனாக வந்திருக்கிறார். அடுத்து குருவாக வர அவரை வாழ்த்தி அவரையும் வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, புதிய குருக்கள் ஒரு 20 வருஷம் 20 நாள் தான் ஆகுது அப்படின்னா, ஒரு இங்கே இருக்கிற பீடத்தில் இருக்கிற மலர்களை போல் ஃப்ரெஷ்ஷானவங்க. அவங்க கைகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தைலம் பூசப்பட்டதாக தான் புதிய குருக்களுடைய கைகளை எடுத்து முத்தம் கொடுப்பார்கள், அர்ச்சிக்கப்பட்ட கரங்கள் என்றெல்லாம். ஆகவே அந்த அர்ச்சிக்கப்பட்ட கரங்களோடு அர்ச்சிக்கப்பட்ட இந்த புதிய குருக்கள் புனித குருக்களாக நம்ம பங்குக்கு வரணும்னு அழைச்ச போது இந்த 5 பேருமே மகிழ்ச்சியோடு வருவதாகவும், வந்தும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் வாழ்த்துவது, அவர்களை போற்றுவது, அவர்கள் நம்முடைய குருக்கள், நம் மறை மாவட்ட குருக்கள். ஆகவே இது அவர்களுக்கு முதல் வருகை. அவர்கள் தொடர்ந்து இங்கு வரலாம். எப்பொழுதும் இங்கே குருக்களின் பாதுகாவலராக, திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கிற கனவின் புனித சூசியப்பர் அவர்களை எப்பொழுதும் கரம் பிடித்து இயேசுவின் வழியில் வழிநடத்த ஜெபமும் நம்முடைய வேண்டுதலும் இருக்கும். எங்களுடைய வரவேற்பும் இந்த பங்கு மக்களுடைய வாஞ்சையும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று அறிவுறுத்தி கொள்கிறோம். ஆகவே இப்பொழுது தந்தை அலெக்சாண்டர் அவருக்கு நம்முடைய பங்கினுடைய பங்கு மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி வரவேற்பார்கள். தந்தை அற்புத சந்தியாக அவர்களுக்கு புதுக்கோட்டை லாசர் அவர்கள், சேவியர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். விக்டர் சேவியர் வாங்க. தந்தை ரேமியாஸ் அவர்களுக்கு திருவாளர் திரவியம் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். தந்தை வினிட்டோ அவர்களுக்கு துரைசாமி, திருவாளர் துரைசாமி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். நம்முடைய தியாகோன், அவர் இந்த இடத்திலிருந்து உருவானவர், நல்ல குருவாக அவர் வர வேண்டும். நம் திருச்சபைக்கு, குறிப்பாக தமிழக திருச்சபைக்கு அவர் ஒரு பெரிய கொடையாக மாறுவார் என்று எனக்கு தெரியும். அவரை பொன்னாடை பொருத்தி வரவேற்க திருவாளர் அந்தோணி அவர்களை அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இவர்கள் புதிய குருக்கள், அவர்களுக்கு புதிய ஆடை கொடுப்பது நல்லது. அங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் நிறைய அங்கி தைத்து வைத்திருப்பார்கள். நான்லாம் புது சாமியார் ஆகும்போது 10 அங்கி தைச்சேன்.
அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அங்கேயே தைக்கலை. அதுக்கப்புறம் நானே தைச்சிட்டேன். எனக்கு வந்த துணி அங்கி துணி மட்டும் ஒரு 25 துணி இருக்கும். அதை அப்படியே வச்சுருந்து எங்கள் பங்கில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் அங்கே கொடுத்துட்டு வந்தேன், ஆல்ட்ரு கிளாத்துக்கு வச்சுக்கோங்கன்ட்டு. ஆகவே இவர்களுக்கு புதிய ஆடை கொடுப்போம் என்ற உறவிலே அவர்களுக்காக செய்திருக்கிறோம். தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கு திருமதி எலிசபெத் ராணி அவர்கள் இந்த புதிய ஆடையை கொடுத்து அவர்களுக்கு வழங்குவார்கள். இந்த புதிய ஆடையோடு சேர்த்து கண்டதை படித்தவர்கள் பண்டிதன் ஆவார்கள். கண்டதை படித்தவர்கள் என்ன ஆவாங்க? பண்டிதன் ஆவார். கண்டதை தின்னவர்கள் குண்டன் ஆவார்கள். இவர்கள் கண்டதை தின்பார்கள் அது தெரியும், ஆனால் கண்டதையும் படித்து பண்டிதனாக வேண்டும் என்று என்னுடைய நூல்கள் 5 நூல்களை இவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறோம். இந்த நூலையும் இந்த புதிய ஆடையும் தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கு திருமதி எலிசபெத் ராணி கொடுப்பார்கள். முன்னாடி தந்தை அற்புத சந்தியாக அவர்களுக்கு திருவாளர் அருள் அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். தந்தை எரேமியாஸ் அவர்களுக்கு திருவாளர் சிலுவந்த் அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். இது நம்முடைய பங்கின் சார்பாக இவர்களுக்கு தரப்படுகிறது. தந்தை வினிட்டோ அவர்களுக்கு திருவாளர் அருளானந்த் இந்த பரிசை கொடுப்பார்கள். நம்ம தியாகோன் அவர்களுக்கு யாகப்பன் அவர்கள் இந்த பரிசை கொடுப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் நலமாக வாழ வேண்டும், நற்பணி புரிய வேண்டும். ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்குடைய வானக தோட்டத்திற்கு ஆன்மாக்களை அழைத்து வர வேண்டும். அதற்காகவே இவர்களை அர்ப்பணித்த இவர்கள் பெற்றோர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று திருக்குடும்ப தலைவரிடம் ஜெபிப்போம். நம் பங்கிலே ஆசீர்வாதம் செற்று சென்று அடுத்த வாரம் இவர்கள் தங்கள் பணித்தலங்களுக்கு போகிறார்கள். அந்த பணித்தலங்களிலே சூசையப்பருடைய வல்லமையை, கனவின் புனித சூசையப்பருடைய அருள் வரங்களை இவர்கள் எடுத்து சொல்லி அடுத்த மாதங்களிலிருந்து இவர்கள் பங்கிலிருந்து இந்த 19ஆம் தேதி நவநாளுக்கு இறை மக்களை அழைத்து கொண்டு வருகின்ற இறை பணியாளர்களாக இவர்களை மாற்ற தூதுவர்களாகவும் நாம் அனுப்புகிறோம். ஆகவே இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் மன்றாடுவோம். இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய குருக்களாகிய எங்களையும் தியாகன்மாரையும் இங்கு அழைத்து நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து நாங்களும் பணியை தொடங்குகின்ற பொழுது எப்படி மக்களோடு பழக வேண்டும் என்று ஒரு இறை வழிபாட்டின் வழியாக மக்களுக்கும் எங்களுக்கும் இடையுள்ள இந்த ஒரு அன்புறவை கொடுத்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நாங்கள் வந்து ஒரு குருவானவராக இந்த காலகட்டிலே ஆக வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள், 12ஆம் வகுப்பு முடித்ததுலேருந்து ஒரு குருவானவராக ஆக வேண்டுமென்றால் 14 ஆண்டுகள் படிக்க வேண்டும். உங்களுடைய அறிம்பலத்திலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கோ சபைகளுக்கோ ஒரு குருவானவரை அனுப்புங்கள். அப்படி அனுப்புகின்ற பொழுது உங்களுடைய அறிம்பலம் பங்கானது இறைவனுடைய ஆசிரியர் முழுமையாக என்ற தங்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு இறை அழைத்தலுக்காக உங்களுடைய பங்கிலிருந்து முதல் அழைத்தல் வர வேண்டும் என்று அதற்காக இந்த கனவின் சூசைப்பரிடம் ஒவ்வொரு நாளும் மன்றாடுங்கள். நாங்கள் ஏப்ரல் 15ஆம் தேதியே குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கொரோனா காரணமாக நாங்கள் 14 ஆண்டுகளில் காத்திருந்தது, ஆனால் இந்த 6 மாதம் காத்திருந்தது ஒரு மன உளைச்சல் தான். இருந்தாலும் இந்த 6 மாதங்களும் நாங்கள் கற்றுக்கொண்டது பற்பல.
ஒரு குருவானவராகி என்னென்ன கற்றுக்கணுமோ அதை இந்த 6 மாதத்துலேயே நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று சொல்லி பணியை தொடங்க இருக்கின்ற எங்களுக்காக எங்களுடைய குறித்த வாழ்வுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய ஜெபத்திலே சேர்த்து கொள்கின்றோம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லாத உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் மறுக்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்கு குணமளிக்கும் ஜெபம் பக்கம் 34. இரக்கமுள்ள இயேசுவே, விரும்புகிறேன் குணமாகு என்றும் என்னால் குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்று கேட்டு நோயாளிகளை குணப்படுத்தினீரே. இறந்த லாசரை கூட இக்கல்லறையிலிருந்து 4ஆம் நாள் உயிருடன் எழுந்து வரச் செய்தீரே. 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் பெரும்பாடுபட்ட பெண்ணையும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனையும் நீதிமானும் விசுவாசியுமான கனவின் புனித சூசேபர் அருட்தலம் நாடி அரிமளம் வந்துள்ள பக்தர்களை கண்ணோக்கும். உமது இரக்கத்தின் செயல்களையும் இறையரசு பண்புகளையும் அறிய கனவின் புனித சூசையப்பர் உம்மிடம் அழைத்து வந்துள்ள உமது அடியார்கள் அனைவரும் உள்ளும் புறமும் குணம் பெறவும் நோயின் வருத்தத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரான இயேசுவே, உமது வளர்ப்பு தந்தைக்கும் வணக்கம் செலுத்த வந்துள்ள கனவின் புனித சூசையப்பரின் பக்தர்களுக்கு அவர்களின் குடும்பங்களுக்கும் உமது சமாதானத்தையும் இரக்கத்தையும் வழங்கியருளும். தீய ஆவிக்குரிய செயல்களை முறியடித்தருளும். ஆண்டவரே, உமது திருப்பெயரின் மகிமை கனவின் புனித சூசையப்பர் வழியாக இவ்வருட்தலத்தில் விளங்கச் செய்யும். பிதாவோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே இவர்களை குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலராயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்றும் நீர் துணை மாவளனே, உம்மிடம் தானந்தன் புகலிடமே. என்றும் நீர் துணை மாவளனே, உம்மிடம் தானந்தன் புகலிடமே. மனதில் எல்லாம் உம் நினைவே, நன்மைகளின் காவலனே. வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். வளனே வளனே மாவளனே, வேண்டும் வரங்கள் தந்திடுவாய். என்றும் நீ துணை மாவளனே, உம்மிடம் தான் இந்த புகலிடமே.
துன்பத்திலும் நீருப்பாய் தந்தையாய் நீ காத்திருப்பாய் இறையருள் யாவையும் பெற்றருள்வாய் துன்பத்திலும் நீருப்பாய் தந்தையாய் நீ காத்திருப்பாய் இறையருள் யாவையும் பெற்றருள்வாய் உன்னருள் தனிலே வாழ்ந்திருப்பேன் உம் கரம் தனிலே மகிழ்ந்திருப்பேன் உம்மிலே பேரின்பம் கண்டிடுவேன் உம்மிலே பேரின்பம் கண்டிடுவேன் பலனே பலனே மாவளனே வேண்டும் வரங்கள் தந்திடுவாய் பலனே பலனே மாவளனே வேண்டும் வரங்கள் தந்திடுவாய் என்றும் நீர் துணை மாவளனே உம்மிடம் தான் எந்த புகலிடமே